நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா கடந்த வாரம் கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக கூடலூரில் மார்னிங் ஸ்டார் பள்ளியில் 10வது வாசனை திரவிய கண்காட்சி இன்று துவங்கியது. விழாவுக்கு மாவட்ட கலெக்டர் அம்ரித் தலைமை வகித்தார். கண்காட்சியை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் அரசுத்துறை, தன்னார்வலர்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் 60 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 14 வகை வாசனை திரவிய பொருட்களைக் கொண்டு ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்படத்தில் இடம்பெற்ற முதுமலை குட்டி யானைகள் ரகு, பொம்மி, பாகன் தம்பதிகள் பொம்மன் வெள்ளி ஆஸ்கர் விருது உருவங்களை அமைத்து பார்வையாளர்களை அசத்தியுள்ளனர். வனத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட வன விலங்குகளின் உருவம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் வாசனை திரவிய கண்காட்சியில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இதன் நிறைவு விழா மே 14 நடக்கிறது. 10 வருஷமாக வந்து இந்த வாசனை திரவியம் இந்த கண்காட்சி வந்து இந்த பகுதியில் நடந்துகிட்ருக்கு. இந்த சிறப்பு அம்சமாக இந்த வருஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கின பாகன் பாவி அவங்களுடைய இதுவும், இந்த யானையினுடைய கண்காட்சி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, வனத்துறையினுடைய இதுவும் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறது அதை இதையும் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பகுதியில் இந்த பள்ளிக்கூடத்தில் வைக்கிறத விட பொதுப்படையாக ஒரு இடம் கூடலூரில் வந்து ஒரு ஸ்தாபனம், ஒரு ஸ்பைசஸ் ஸ்தாபனம் உருவாக்கி அந்த இடத்துல வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் பிரபலமாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக வந்து அமையும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு பொது இடத்த அமைச்சு அந்த இடத்துல இந்த விழாவை வச்சாங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கோ அதே மாதிரி கூடலூரும் 3 மாநிலத்தினுடைய சென்டராக இருக்கிறதுனால கூடலூரும் நல்ல ஒரு புகழ்பெற்ற இடமாக